வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுடைய பெயர் விநாயகமூர்த்தி, காங்கேநல்லூர் மனவளக்கலை பேராசிரியராக இருக்கிறேன். 17 ஆண்டுகளுக்கு மேலாக இதழை சிறப்பாக தொண்டு செய்து வருகிறேன். தனியார் தொழில் நிறுவனமாக சொந்தமாக வைத்து கொண்டு இதை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொண்டாற்றி வருகிறோம். சத்யாநகர் மனவளக்கலை என்ற அறக்கட்டளையிலே பொருளாளராகவும் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் கண்டுபிடித்த சித்தாசனம் அப்படின்னு பேர். சித்தர்கள் கண்டுபிடிச்சனால அதன் பேர் சித்தாசனம் பேர். சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் இது ஒரு ஆசனம். இது என்னுடைய விசேஷம் அப்படின்னா, கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒரு 500 மாணவர்களை எடுத்துக்கொண்டு ஒரு 250 மாணவர்களை இந்த ஆசனம் செய்ய வச்சு படிக்க வச்சாங்க. இன்னொரு 250 மாணவர்களை இப்போ எந்தமே செய்யாமல் சாதாரண நிலையே படிக்க வச்சாங்க. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு இதனுடைய தன்மையில ஐக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க மாணவர்களுக்கு. அந்த ஐக்கு என்பது அதிகமாக வளர்ச்சி அடைப்பதுன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடித்தாங்க. இருந்தால் கூட ஃபாரினர் வந்து சொல்லும் போது தான் நமக்கே அந்த ஒரு உணர்வு என்பது ஏற்படுது. அதில் சித்தாசனம்ன்றது நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த சித்தாசனம் செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஞாபகத்தன்மை என்பது ஏற்படும். சுகாசனம் இந்த ஆசனம் செய்வதனால எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சி. அது மட்டும் இல்லாத ஜீர்ணசக்தி என்பது அதிகமாக ஏற்படும். உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். சோம்பல் என்பது இருக்காது. எப்போதுமே ஒரு முறை ரெண்டு முறை படித்தாலே போதுமானது. நல்ல உடனே ஞாபக சக்தி முழுவதுமாக ஏற்பு திறன் என்பது அதிகமாக ஏற்படும். நினைவாற்றல் என்பது ஏற்படும். அதாவது துல்லிய தமதள தீர்மை அப்படின்ற ஒரு அந்த புத்தி, அந்த மூளையினுடைய தொன்மை என்பது கண்டிப்பாக ஏற்படும் என்பது சின்னமான உண்மை. இப்போ நம்ம செய்முறைக்கு போகிறோம். கால்களை நீட்டிங்க, கைகளை சாதாரணமாக கொண்டாந்துட்டு இடது கால் உள்ள இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த குதம் பகுதியில் கீழே வர மாதிரி அந்த குதிக்கால் பகுதியும், வலது பக்கத்தினுடைய நிதியில் இந்த பகுதி இருக்கு பாருங்க முண்டா இருக்க அந்த பகுதியை, அந்த எலும்பு பகுதியை இந்த இடத்துல கீழ்ப்பகுதியும், அந்த எலும்பு பகுதியில் அந்த பகுதியும் மேலே வருமாறு வைத்து கொண்டு இந்த பகுதியானது இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதியிலே இந்த பாதமும், கீழே இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதியிலே இந்த பாதமும் அமர்ந்தவாறு இப்படி உட்காந்துட்டிங்கன்னா அப்படியே அந்த உடம்பானது கொஞ்சம் கிட்ட வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில், ஒரு அகன்ற வி ஷேப் மாதிரி ஆகிடும். ரெண்டு தொடையும் கீழே புதுசாகவே படியும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சிட்டிங்கனாக்கா கரெக்டாக இந்த இடத்துல முழுவதும் படியும். இந்த சின்முத்திரை என்று சொல்லுவார்கள் அந்த பகுதியில் எப்படி வச்சுக்கலாம், இல்லை சாதாரண நிலையில் கூட இப்படியே வச்சுக்கலாம். இது மேலே ரெண்டும் அந்த முட்டியில் நேராக பதியணும் அப்படின்றது தான் முக்கியம். பண்ணிவிட்டு கண்களை மூடி தன் உடல் சுவாசத்தையே நினைக்கணும், வேற ஒன்றும் தேவையில்லை. இதை சின்மத்தில் இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பானது. அதாவது ஆள்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் சேர்ந்த நிலையிலே அதே நிலையிலே அப்படியே இருக்கணும். அசையா நிலையிலே ஒரு 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் வரை கண்டிப்பாக இருக்கலாம். மூச்சோட்டம் என்பது சாதாரண நிலையிலே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கிறது நல்லபடியாக உணரலாம். கைகளை எடுத்துட்டு மறுபடியும் கால்களை நீட்டி இது போன்ற ஒரு தண்டாசன நிலைக்கு வந்துட்டு மறுபடியும் வலது கால் மேலே இடது கால், அதே போல் அந்த இரண்டு சுழி மேலையும் அந்த மேலையும் வச்சுக்கொண்டு இப்போ ரெண்டு தொடையும் கீழே வந்துருக்குது நல்லபடியாக உணரலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிடங்கள் இது போல செய்தோம் என்று சொன்னால் மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஞாபக சக்தி என்பது கூடும். நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். செய்ய செய்ய அதனுடைய பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.